Hi viewers, welcome back to our channel. Now in the video lo ungalta edha pathi share panikka poren appdin pathina enga oor vandute Perambur Pudukkottai maavattam Sri Veeramakaliamman koil pathi da ungalta solla poren. Engaloda kula deivam appindradhu avanga da oor pothu deivam appdinu andha koila solluvanga. அது எப்போவுமே எப்போ அந்த கோயிலுக்கு வந்து தேர் திருவிழா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி முத வெள்ளி வந்துட்டு அந்த கோயிலுக்கு வந்துட்டு தேர் திருவிழா வரும். இப்போ கொரோனா காரணமாக 2 இயர்ஸ் வந்துட்டு திருவிழா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு அங்கே நாங்கள் ஆடி மாதம் வந்துட்டு கெடா வெட்டினோம், அந்த ஒரு நிகழ்வை தான் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக என்னோடய அப்பச்சியோட வீடு அப்புறம் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் நாங்கள் வெட்டின ஆடு, இது நாங்கள் வளர்த்த ஆடு தான். இவர் பேர் என்னென்னா காத்தவராயன். அது எங்களோட சாமி பேர் தான், காவல் தெய்வம் பேர் தான் காத்த வச்சுருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் கிடா வெட்டினதுனால அது நல்லதெல்லாம் கேப்சர் பண்ணேன். இதுதான் எங்கள் அப்பச்சியோட வீடு, என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் புதுமையும் கலமையும் கலந்த வீடு மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். நல்ல பெரிய வீடு, குடோன் மாதிரி இருக்கும். எவ்வளோ பேர் வேணால் தங்கலாம். நம்ம வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் இப்படி தான், தேர் இருக்கும். தேரில் ஸ்ட்ரீட் கட்டாகவும் அந்த ஸ்ட்ரீட் தான் நம்ம ஸ்ட்ரீட்டு, அம்பேத்கர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்ட்ரீட்டு. ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம ஊரில் என்ட்ரன்ஸில் ஒரு குளம் இருக்கும், அந்த குளம் பேர் தீர்த்த குளம்னு இருக்கும். அது வந்து சாமி குளம், அதில் குளிச்சுட்டு தான் வந்துட்டு மொட்டை எடுக்கிறவங்கலாம் எடுப்பாங்க. இப்போ அதில் தண்ணி இல்லை, மழை பெஞ்சால் மட்டும் தண்ணி இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ். பெரிய காமன் வால் இருக்கும், அதுக்குள்ளே கேட் வந்துட்டு நம்ம வீட்டு வந்துடலாம். ஆனால் எங்கள் அப்பச்சியிலேருந்து வந்துட்டு இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பிச்சு இருக்கப்போ இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க இறந்து 2 இயர்ஸ் தான் ஆச்சு, அதாவது 2020 ஜனவரி மந்த் தான் அவங்க இறந்து போனாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. இது வந்துட்டு மாடு கொட்டுற கொட்டாயி, இங்கே சமைச்சுக்குவாங்க. இது எங்கள் அண்ணன் பையன் தான், சதீஸ்வரன். இதுதான் என்ட்ரன்ஸு. அங்கே நிற்கிற கார் நம்மளோட கார் தான். இப்போ எங்கள் அப்பச்சி இறந்து இன்னொரு அவங்களோட கொஞ்சம் இன்னொரு ரிலேட்டிவும் இறந்து போயிட்டாங்க, அதனால் வீடு வந்து பெயிண்ட் அடித்து கொஞ்சம் புது வீடு மாதிரி தெரியுது. ஆல்ரெடி இது கட்டி மோர் தென் 10 இயர்ஸ் இருக்கும். ஆ, எங்கள் அம்மா என் பொண்ணை தான் வச்சுருக்காங்க. என் பொண்ணு பேர் தயாலினி. தயாலினி காய் சொல்லிவிடுங்க. அவங்க வாயிலேருந்து கையெடுத்தாவே அழுதுடுவாங்க. இது வந்து ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு டிவி ரூம் மாதிரி இருக்கும். இது கலைஞர் டிவியில் ஆக்சுவலாக சின்ன டிவி. இது வந்து ஒரு முன்னாடி வந்து ஒரு ரூம் மாதிரி, ரூமில் ஒரு கிச்சனோடு சேர்ந்து ஒரு இது மாதிரி இருக்கும். அவுட் சைடு இப்படி தான் இருக்குது. இந்த சைடு வந்து கொஞ்சம் தென்னமரம், மாமரம், மருதாணி, அப்புறம் பாதாம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வேப்ப மரம் இருக்குது. மாடு கட்டுற கொட்டாயும் நல்லா பெருசாக இருக்கும், அதில் ஷெட்டு பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் வந்துட்டு பைப் போட்டு தராங்களா, அந்த பைப்பு தான் அங்கே குழி நோண்டி வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய வாசல் இருக்குங்க, இதை கூட்டவே எப்படியும் 1 மணி நேரம் ஆகிடும். எங்கள் சித்தி மட்டும்தான் அங்கே இருக்காங்க. எங்கள் சித்தி லாஸ்ட்டு சித்தியும் சித்தப்பா மட்டும்தான் அங்கே இருக்காங்க. அவங்க தான் அங்கே இருக்க எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. இது பாருங்க, எங்கள் அத்தை அங்கே விளையாடுறானுங்க, என் தம்பிங்க. இங்கே பாத்திரம்லாம் பாருங்கள், பாத்திரம் வைக்க ஸ்டாண்டு சூப்பராக இருக்குல்ல. பின்னாடியும் நிறையா இடம் இருக்குது. இதுவும் இது வந்துட்டு இந்த மோடி திட்டத்தில் வந்த வீடு தான், கட்டி கட்டாமல் இருக்குது. அம்மா வீடுன்னு சொல்லுவாங்களா, அம்மா திட்டத்தில் இருந்த வீடு அந்த வீடு தான். இது கட்டியும் கட்டாமல் இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் தோட்டம் இருக்குதுன்னு சொன்னல, அதுதான் இது. இது தென்னை மரம், இது வந்துட்டு பாத்திரம் இருக்கிற இடம். இதெல்லாம் தண்ணி இங்கே தான் பைப்பு வரும். இப்போ வாங்க நம்ம ஒரு பெரிய பாத்ரூம் பார்க்கலாம், ஓப்பன் டோர் பாத்ரூம். இது வந்து மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு 3 ஒரு இது மாதிரி தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க. தொட்டியில் தான் மாடு தண்ணி குடிச்சிக்கும். இது ஓப்பன் டோர் பாத்ரூம் தான், பெரிய தொட்டி இருக்கும், அது ஃபுல்லாக தண்ணி இருக்கும். நம்ம பாட்டு சுற்றி நின்று குளிச்சிக்கலாம் ஜாலியாக.
ஆனால் அங்கே குளிக்கிற அனுபவமே சூப்பராக இருக்கும். இது துணி துவைக்கிற கல் தான், வெயில் இல்லாமல் நிழலில் நல்லா நீட்டாக துவைச்சிக்கலாம். இதுதான் குட்டி கார்டன் பாருங்கள், இதுதான் மாட்டு கொட்டாய். பெருசாக இருக்கும், மாடெல்லாம் நனையாமல் இருக்கிறதுக்கு. இது ஒரு புளிய மரம் வந்து அந்த கார்னரில் இருக்கும். சைட்லலாம் ஆக்சுவலாக காமௌண்ட் இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் காமௌண்டு. சைட்லலாம் காமௌண்ட் எடுத்தால் ரொம்ப பெருசாக எடுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் காமௌண்ட் இருக்குது இப்போதைக்கு. அது எங்கள் அப்பா தான் கட்டிலில் உட்காந்துருக்காங்க, இவங்க எங்கள் மாமா. ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுத்தால் எல்லோரும் திட்டுவாங்க, அதனால நான் ரொம்ப கேப்சர் பண்ணலாம் ஃபேஸ்லாம். இது வந்து எங்களோட கிச்சன் தான், அந்த வீட்டுக்குள்ளே இருக்க கிச்சன். இதுலேயே சமைச்சுப்பாங்க, வீட்டுக்குள்ளே ரொம்ப புகை சுத்தம் அப்படின்றதுக்காண்டி அவுட் சைடில் தான் மேக்ஸிமம் சமைப்பாங்க. இங்கே பாருங்கள், சாணி மொழிவி நல்லா கோலம்லாம் போட்டாச்சு, போட்டு குங்குமம்லாம் வச்சாச்சு. இது வந்து அந்த பாத்திரம் அடுக்கி வச்சுக்கிற ஒரு பெஞ்சு, நல்லா இருக்குல்ல. நாங்கள் அன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம், கிடா வெட்டுறோம் அப்படின்றதுனால ஃபுல்லாக வீடு எல்லாமே வீட்டு க்ளீன் பண்ணியாச்சு, கழுவி விட்டுட்டாங்க. ரெண்டு வீடு இருக்குது ஆக்சுவலாக, உள்ள ரெண்டு வழி இருக்குது, வெளியே எக்ஸிட் ஆகிறதுக்கும் என்ட்ரி ஆகிறதுக்கும். ஃப்ரண்ட் சைடும் கேட்டு வெளியே பேக் சைடும் கேட்டு இருக்குது. இது வந்து நெல் மூட்டை தான் அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த வீட்டில் யாரும் போலங்களை ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கே வந்து சாமி ரூம் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், சாமிக்கு தேவையான அந்த திங்ஸ்லாம் வந்துட்டு கோயிலுக்கு போகிற திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க ரெடியாக. இவர் தான் எங்கள் அப்பச்சி முத்துக்கருப்பன். இவர் எக்ஸ் ஆர்மி, இவர் இறந்து தான் இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு. ஆக்சுவலாக 2020ல தான் இருந்தாங்க. இவங்க எங்கள் அப்பாயி, எங்கள் அப்பாவோட அம்மா. அந்த ரூமில் எப்போயும் லைட் இருக்காது, அதனால கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். கேமரா செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவங்க என்னோட அப்பச்சி. மற்ற சாமி ஃபோட்டோஸும் இருக்கும். இதுக்கப்புறம் ரெண்டு ரூம் இருக்கும், ஹால் மாதிரி ஒன்று இருக்கும், பேக் சைடில் ஒன்று இருக்கும். இதுக்கப்புறம் இந்த சைடு இன்னொரு ரூமு. இங்கே வந்து என்ட்ரன்ஸில் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் வச்சுருப்பாங்க. இது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும், கேஸ் ஸ்டவ் வச்சுருப்பாங்க. முக்கியமாக இந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து பால் கவிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பாங்க, சமைக்கிறதுலாம் வந்து விறகடுப்பு தான். இது வந்து ஹால் மாதிரி இருக்கும். இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அவ்வளோதான். மோஸ்ட்லி அவங்க யாருமே வீட்டுக்குள்ளே ஸ்டே பண்ண மாட்டாங்க, எல்லாம் அவுட் சைட் தான். வீட்டுக்குள்ளே தூங்குறதுக்கு தான் வீடு, தூங்குறது எல்லாமே அவுட் சைட் தான். இது வந்து சால் ஆள், இதில் வந்துட்டு எந்த பூச்சியும் வராது. நெல்லெல்லாம் நெல் அரிசி அப்படியே இருக்கும். கொண்டு வந்த திங்ஸ் ஆகுது, அப்படி இப்படி இருக்குது. வாங்க இந்த பேக் சைட் பார்க்கலாம். இதுதான் பேக் சைடு. ஏன்னா இந்த கேட் எப்பயும் பூட்டி தான் வச்சுருப்பாங்க, குரங்கு தொல்லை இங்கே அதிகமாக இருக்கும், அதனால் இந்த கேட்டை எப்பயும் பூட்டி தான் வச்சுருப்பாங்க. இப்போ வாங்க பேக் சைட் பார்க்கலாம். பேக் சைட் பார்த்தா இது மாதிரி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், முள்ளுச்செடி நிறையா இருக்கும். பின்னாடி வைக்க போரெலாம் இருக்குது. இதை சுத்தம் பண்ணி நல்லா கார்டன் பண்ணலாம், வயல் நல்லா ஏதாவது விவசாயம் பண்ணலாம். ஆனால் இங்கே தண்ணி கிடைக்காது அவ்வளோக்கா. திரும்ப இங்கேயும் போர் போட்டால், வயலில் தான் போர் போட்டிருக்கோம், இங்கேயும் போர் போட்டால் தான் இங்கேயும் ஏதாவது பண்ண முடியும். எங்கள் லாஸ்ட் சித்தப்பா மட்டும் தான் இருக்காங்க, அதனால் அங்கே எதுவும் இன்னும் பண்ணலை, ஃப்யூச்சரில் பண்ணலாம். அங்கேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸு. கிராமத்தில் வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. சித்தியா அல்லாத சித்தி, இங்கே பாரு, ஆனந்த் இங்கே பாரு, பாருங்க கேமரா பார்த்தோன்னா பயந்து ஓடிடுவாங்க.
இவங்க அவங்க பையன் என்னோட தம்பி ஆனந்த். சரி வாங்க நம்ம வெளியில் போய் பார்க்கலாம். பாருங்க அவர் வெளியில் ஒரு கமிட்டி நடக்கும், கூடி கூடி பேசுவாங்க. எனக்கு அத்தை மூணு பேர். போட்டோ எடுக்கலத்த? எங்க சின்ன பையனும் இருக்காங்க. போட்டோ எடுக்கலத்த? என்னோட பொண்ணு கோயில் போயிட்டு வந்துட்டோம். இங்க சரி சரி இங்க பாரு. ஓ பாய் ஐஸ் இல்ல அத்துக்கு. ஹாய், யூடியூப்ல ஒன்னே தயாளி எல்லாம் போட போறேன் நானு. என்னோட அண்ணன் பையன் சதீஸ்வரன் பேரு. ஹாய் சொல்லுங்க சதீஸ்வரன் எல்லாத்துக்கும். வாங்க இப்ப கோயில் போயிட்டு அங்க இருக்க கொஞ்சம் வீடியோஸும் பார்க்கலாம். பாருங்க இதுதான் நம்ம கோயில். நம்ம கோயிலெலாம் எப்போவுமே நாங்கள் இதுவரையும் ஃபோட்டோ எடுத்ததே கிடையாது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். நான் எங்கள் கோயில் பற்றி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க, ஆனால் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். எங்கள் அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு பில்லி சூனியம் பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா எங்கள் அம்மன்கிட்ட வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு 15 days எவ்வளோ நாளுக்குள்ளே எனக்கு கிடைக்கணும் வேண்டி போகிறீங்களோ அவ்வளோ நாளுக்குள்ளே எடுத்த ஒரு நபரே வந்து உங்கள் கனவுலையோ இல்லை நேர்லேயோ வந்துட்டு காமிச்சு கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் பில்லி சூனியம் வைக்கிறாங்க, உங்கள் மேலே எந்த தப்பு அந்த ஆப்போசிட் பார்ட்டி அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. உங்க நீங்கள் கண் கூட நேராக பார்க்கலாம். அது மாதிரி சக்தி வாய்ந்த அம்மன் செய்வினையை வந்துட்டு எடுக்கிறதுல எங்கள் அம்மன் தான் வந்துட்டு பெஸ்ட்டு. நம்பிக்கையாக போனீங்கன்னா அது மாதிரி வந்துட்டு கல்யாணத்துட்டு விளக்கு குத்து விளக்கு வந்து வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். குழந்தை இல்லாதவங்க வந்து வளையல் வாங்கி கொடுத்தாங்கன்னா உடனே வந்துட்டு குழந்தை வர கிடச்சிரும். இது மாதிரி நிறைய சிறப்புகள் சொல்லிட்டே போயிடலாம் எங்கள் அம்மனுக்கு. நீங்கள் அமாவாசை ஆடி மாதம் ஃபுல்லாகவே எல்லா நாளும் வந்துட்டு கும்பல் அவ்வளோ வந்தது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமினா வந்து கூட்டம் அவ்வளோ வரும். என்னோட பொண்ணு தான் இவன், என்னோட தம்பி சரத்குமார். இது வந்துட்டு அந்த கருப்பு கோயிலுக்கு கருப்பு இந்த சைடில் வந்துட்டு கருப்பு இருப்பார். அந்த கருப்பு கேன் ஃப்ரண்டில் இருக்க ஒரு யானை தான். அப்புறம் நான் கெடா வெட்டிட்டு வந்து சமைக்க ஆரம்பித்தோம். நான் கெடா வீடெல்லாம் கேப்சர் பண்ணல, அதெல்லாம் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் எல்லோரும் வேணாம் வேணாம்னு சொன்னாலும் நான் கேப்சர் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கேப்சர் பண்ண முடியல, கண்டிப்பாக உங்களுக்கு கேப்சர் பண்ணுறேன். திருவிழா டைமில் கண்டிப்பாக ஆடு வெட்டி அந்த ஆடோட ரத்தம் ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க, மூளை சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் கோயிலில் திருவிழா டைம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் கொரோனா முடிஞ்சு திருவிழா நடக்கும்னு நானும் வேண்டிக்கிறேன். இது பாருங்கள், இது வந்துட்டு கூட்டு குடல் கூட்டு. சமையல்காரி எங்கள் தாத்தா தான், அவர் தான் வந்து சமைச்சு கொடுத்தாரு. இது வந்து குடல் கூட்டு. அப்புறம் இன்னைக்கு ஒரு எப்படி ஒரு அரையல் இருந்தாலும் சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் மூணு மட்டும்தான் செஞ்சுருந்தாங்க. ஜன்னல் அடிக்க ரைஸ் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ எல்லோரும் டேபிள் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரண கெடா விட்டு தான், ஆனால் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். பந்தல் போட்டு டேபிள் சேர்லாம் வாடகைக்கு எடுத்து அப்படி தான் பண்ணுவாங்க. எல்லாமே கிராம சைடு எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. சின்ன ஒரு கெடா விட்டு ஃபங்க்ஷனுக்கும் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். எல்லாமே ஜாமான்லாம் வாடகைக்கு எடுத்து இப்படி தான் பண்ணுவாங்க கெடா விட்டு. நம்ம நினைப்போம் சாதாரண கிடைக்கு இவ்வளோ ஃபேமிலியாக திருவிழா மாதிரி பண்ணுவாங்க எல்லார் வீட்லேயும். எங்கள் சொந்த பந்தம் பெருசு, அப்பா கூட பிறந்தது 7 பேர், 7 பிணி மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எங்கள் சித்தி தான், எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. என்னோட பாப்பாவை கோயில் போயிட்டு வந்துட்டு இந்த பாருங்கள் மரத்தடி காற்றுல எவ்வளோ சூப்பராக தூங்குறாங்கன்னு. ஒரு புடவை கட்டி இப்படி தூங்க போட்டுருவான், அவங்க பாட்டு தூங்கிடுவாங்க. நல்லா காற்று வருங்க, சூப்பராக இருக்கும். எங்கள் அண்ணன் பையன் விளையாண்டுட்டு இருக்கான். தயாலினி சமத்தா தூங்கிட்டாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.